சென் நம்பிராஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசி பொது பலன்கள். காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாவது ராசியான சிம்மராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். சிம்மராசி ஐந்தாவது ராசி. அப்போ இவர்கள் வந்து சிங்கம், சிம்மராசியின் குறியீடு சிங்கம். அப்போ அடிக்கடி இவங்க வந்து சிங்கத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா போதும், சிங்கத்தை உயிரியல் பூங்காவிலோ அல்லது டிஸ்கவரி சேனல் இந்த மாதிரி அனிமல் பிளானட் இந்த மாதிரியான சேனலில் யூடியூப் சேனல்லையோ அல்லது வீடியோஸ்லேயோ நீங்கள் சிங்கத்தோடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கணும். சிம்மராசிக்காரங்க துர்க்கையை வழிபட வேண்டும், சரபேஸ்வரரை வழிபட வேண்டும், லட்சுமி நரசிம்மர் யோக நரசிம்மரை வழிபட வேண்டும். சிம்மராசிக்காரங்க எப்பொழுதுமே சிவாலயங்களுக்கு சென்று சிவனை தரிசிக்க வேண்டும், பிரதோஷத்திற்கு சென்று வர வேண்டும். அடிக்கடி வந்து இவங்க சிவன் கோயிலுக்கு சென்று வர வேண்டும், சிவனடியார்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க அரசியல் தொடர்பு இருக்கும், அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு இருக்கும், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். இவங்க வீட்டு பக்கத்திலேயே யாராவது அரசியல்வாதியோ அல்லது அரசு அதிகாரியோ அரசு ஊழியர்களோ அரசு டாக்டரோ யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு ஏதாவது இருக்கும் அல்லது பள்ளிக்கூடம் இருக்கும் அல்லது நீர்நிலைகள் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கும், அடிபம்பு அல்லது வாட்டர் டேங்கு இல்லை ஒரு ஆறு குளம் கிணறு குட்டை ஏரி இல்லை அப்படின்னா கூட சிம்மராசிக்காரங்க இருக்கிற ஊர் பக்கத்தில் ஒரு வாய்க்காலாவது ஓடும், இல்லைன்னா கூட ஒரு கடல் இருக்கும். இப்போ சிம்மராசிக்காரங்க பஞ்சாத்திர மந்திரமான ஓம் நமச்சிவாயை அடிக்கடி சொல்லணும். சூரியனார் கோயில் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு இவர்கள் அடிக்கடி சென்று வர வேண்டும், வருடத்திற்கு ஒரு முறை சென்று வர வேண்டும். சூரிய நமஸ்காரம் பண்ணால் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. சூரியனுக்கு முன்பு எழுந்து விட வேண்டும், காலையில் அதிகாலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து இவர்கள் சூரியனுக்கு முன்பாக தங்களது காலை கடன்களை முடித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்யலாம், சூரிய ஸ்தோத்திரம் சொல்லலாம், சூரியனை பார்த்து தங்களுடைய தேவைகளை கேட்கலாம், சூரிய காயத்ரி சொல்லலாம். ஆதித்ய ஹிருதயம் சிம்மராசிக்காரங்க அல்லது சிம்ம லக்னக்காரங்க ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும், எப்பொழுதும் குழந்தைகளை இட்டு ஒரு பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைகள் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக அல்லது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவும் இருப்பாங்க, குழந்தைகளை இட்டு அவர்களுக்கு ஒரு தொல்லைகள் உண்டு. சிம்மராசிக்காரங்க எப்பொழுதும் கன்னி பெண் தெய்வங்களை வழங்க வேண்டும், சப்தகன்னியர்களை இவர்கள் வணங்க வேண்டும். சிம்மராசிக்காரங்க ஆறு குளத்தில் குளிச்சுட்டு வந்தாலே போதும், நல்லா அவர்களுக்கு தூக்கம் வரும், இல்லை அவர்களுக்கு வந்து அங்கே போய் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. சிம்மராசிக்காரங்கக்கிட்ட நம்ம மோதி ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, கணக்கு பண்ணி தான் பேசுவாங்க, கணக்கு பண்ணி தான் வேலை செய்வாங்க. ஒரு அரசியல்வாதி எப்படியோ அது மாதிரி தான் அந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. மேஷராசிக்காரங்கிட்டையும் சிம்மராசிக்காரங்கிட்டையும் நாம் மோதி ஜெயிக்க முடியாது. அதுலேயும் மேஷராசிக்காரங்கிட்டையாவது அஞ்சுக்கு பத்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சிம்மராசிக்காரங்க வந்து அந்த சிங்கம் மாதிரி தான், காட்டில் நானே ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க, வேறு யாருக்கும் வந்து அவர்கள் அடிபணிய மாட்டார்கள். சிம்மராசிக்காரர்கள் தங்களது வீடுகளில் தலைப்பாகை அல்லது முண்டாசு அல்லது பெண்கள் கொண்டை போடுவது போல் தலையில் ஒரு கட்டு போட்டுக்கொள்ளலாம். பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் தலையில் முண்டாசு கட்டிக்கொள்ளலாம் அல்லது ஒரு தொப்பி வச்சுக்கலாம், தலைப்பாகை வைத்துக்கொள்ளலாம். டர்பனேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய சீக்கியர்கள் கட்டக்கூடிய தலைப்பாகை கூட அவர்கள் கெட்டிக்கொள்வது நல்லது. சிம்மராசிக்காரங்கள் இல்லைன்னா அரசு ஊழியர்களுடன் பழக்கம் வைத்து கொண்டால் அவர்களுக்கு நல்லது, அரசாங்க அதிகாரிகளுடன் பழக்கம் வைத்து கொண்டால், அரசியல் ரீதியான பழக்கம் வைத்து கொண்டால், அரசியல்வாதிகளுடன் பழக்கம் வைத்து கொண்டால் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பலனாக அது அமையும். சிம்மராசிக்காரங்க வீட்டு பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருக்கும், சிம்மராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்தில் ஜோதிடர்கள் இருப்பாங்க, சிம்மராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் குறி சொல்கிறவங்க யாரும் இருப்பாங்க,
கோயில்கள் அதிகமாக இருக்கும். சிம்மராசிக்காரங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் வயல்வெளி, வயல் பரப்புகள், நீர்நிலைகள் இருக்கும். வியாபார ஸ்தலங்கள் இருக்கும். சிம்மராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கன்னிப்பெண் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சிம்மராசிக்காரங்க மூக்கு மேலே அவர்களுக்கும் கோபம் வரும். மேசராசி கோபத்தை விட சிம்மராசி கோபம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டான கோபம்தான். ஏன்னா செவ்வாயின் கோபம் சூரியனின் கோபத்தை விட அதீதமாக இருக்கும். காரணம் இல்லாமல் மேசராசிக்காரங்க கோபப்படுவாங்க. சிம்மராசிக்காரங்கள் அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த விஷயத்தை செய்யவில்லை என்றால் அவர்கள் கோபப்படுவார்கள். இந்த விஷயத்தில் ஒரு பிழை இருந்தால் அவர்கள் கோபப்படுவார்கள். அவர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்கள், அதிகார தன்மை உடையவர்கள், அதிகாரம் செய்து பிழைக்கக்கூடியவர்கள். அதனால் வந்து அவங்க வந்து ஒரு அப்பர் கிரேட் பீப்புளாக தான் இருக்கணும்னு எப்போவுமே நினைப்பாங்க. தான் அப்படிங்கிற, நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அடுத்தவரை அடக்கி ஆள வேண்டும், அடுத்தவரை நமக்கு அடிபணிய வைக்க வேண்டும், அடுத்தவர் நமக்கு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் மற்றவர்களை அடிமைகளாகத்தான் நினைக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்க வாய்ப்பு உண்டு. சிம்மராசிக்காரங்க தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு வாதாடக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் வந்து எல்லாத்தையுமே சட்டம், நியாயம், நேர்மை, தர்மம் அப்படிங்கிற மாதிரியே பேசுவாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வில்லங்கம், வழக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சிம்மராசிக்காரங்க சோளிங்கர் பக்கத்தில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை வழிபடலாம். நாமக்கல்லில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம். பரிக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபடலாம். பூரசங்குப்பம் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபடலாம். திருச்சியில் இருக்கக்கூடிய காட்டழுகிய சிங்கப்பெருமாளை வழிபடலாம். சென்னையில் செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயில் அங்கே வழிபடலாம். அகோபிலம் சென்று நரசிம்மர், நவநரசிம்மரை வழிபடலாம். எங்கெல்லாம் நரசிம்மர் கோயில் இருக்கின்றதோ அங்கேயெல்லாம் இவர்கள் சென்று வழிபடலாம். சரபேஸ்வரரை இவர்கள் வழிபடலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்பொழுதும் இருக்கும். அவர்களுக்கு முடி அதிகமாக கொட்டும். அவர்களுக்கு முன் தலை வலுக்கையாக இருப்பதற்கும் அல்லது பின்தலை வலுக்கையாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. சிம்மராசிக்காரர்கள் சிகப்பு கலர் துணி, சிவப்பு கலர் ட்ரெஸ், சிவப்பு கலர் சட்டை அல்லது சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடிக்கடி பார்ப்பார்கள். அதாவது சன் டிவி, சன் நியூஸ் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க, சன் டிவி பார்க்குறவங்களாம் இருப்பாங்க, உதய சூரியன் சின்னத்தை அடிக்கடி பார்க்கிறவர்களாக இருப்பாங்க, அல்லது டிஎம்கே சார்ந்த நபர்களாக இருப்பாங்க, அல்லது டிடிவி தினகரன் சார்ந்த நபர்களாக இருப்பாங்க, அந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, இல்லை அவர்களை சார்ந்தவர்கள் யாராவது அந்த கட்சியில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் டிஎம்கே அனுதாபியாக அவர்கள் இருப்பார்கள். இவங்க வந்து ஒரிசாவில் இருக்க அந்த கொனார்க் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வந்து நாலுகால் பாய்ச்சலில் தான் அவர்கள் எல்லா விஷயங்களையும் செய்வார்கள். மேசராசிக்காரங்க படபடப்படன்னு பேசுவாங்க, படபடப்படன்னு செய்வாங்க. சிம்மராசிக்காரங்க சிங்கத்தின் பாய்ச்சலை போல அவர்களுடைய காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக பாய்ந்து செல்லக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவார்கள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடுவார்கள். இவர்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக இருக்கும். மேசராசி எப்படியோ அதே மாதிரி மேசராசிக்காரங்க வீட்டில் கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சிம்மராசிக்காரங்க வீட்லேயும் கவர்மெண்ட் ஜாப் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட இடங்களில் இவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள், அல்லது இவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பார்கள். மேலும் இவர்கள் வந்து இந்திய நேஷனல் எம்பளமான அந்த மூன்று சிங்கங்கள் குறியீடை அடிக்கடி உபயோகித்து கொண்டால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அல்லது சிங்கத்தின் படத்தினை அடிக்கடி பார்க்க வேண்டும், துர்கா தேவியை வணங்கிவிட வேண்டும், துர்கா கவசம் சொல்ல வேண்டும், துர்க்கை அஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும், துர்க்கையின் காயத்ரியை படிக்க வேண்டும்,
இது போன்ற விஷயங்களை இவர்கள் செய்தால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.